ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்னைக்கு 9th மேத்ஸ் வடிவியல் பயிற்சி 4.4 நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம். படத்தில் வட்ட நாற்கரம் ஏபிசிடியின் விட்டங்கள் வெட்டும் புள்ளி பி மேலும் கோணம் டிபிசி ஈக்குவல் டு 40 டிகிரி மற்றும் கோணம் பிஏசி ஈக்குவல் டு 60 டிகிரி எனில் கோணம் சிஏடி மற்றும் பிசிடி காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துருக்கிற வரைபடம் என்னன்னு சொல்லிட்டாங்க, வட்ட நாற்கரம்ங்கிறத நம்ம சொல்லிட்டாங்க. அது மாதிரி அதில் இருக்கக்கூடிய ரெண்டு கோடுகளும் என்ன, விட்டங்கள். விட்டங்கள் வெட்டும் புள்ளி பி, அதாவது ஏசி மற்றும் பிடிங்கிறது விட்டங்கள். அந்த ரெண்டு விட்டங்களும் வெட்டக்கூடிய புள்ளி பி. இதில் ரெண்டு கோணங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கோணங்கள்னா, டிபிசிங்கிற இந்த கோணம் 40 டிகிரி, பிஏசிங்கிற இந்த கோணம் 60 டிகிரி எனில் கோணம் சிஏடி, சிஏடிங்கிற இந்த கோணம் என்னன்னு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி கோணம் பிசிடி, கோணம் பிசிடி இந்த மொத்த கோணம் எவ்வளவுன்னு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. பிசிடிங்கிற கோணமும் சிஏடிங்கிற கோணமும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் ரோம் லெட்டர் நம்ம ஃபஸ்ட்டு செய்யலாம். என்ன கண்டுபிடிக்கணும், கோணம் சிஏடி இந்த கோணம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வட்டவில்லை எடுக்க போகிறோம். அது என்ன வட்டவில்னா, சிடிங்கிற இந்த வட்டவில், சிடிங்கிற வட்டவில் அதன் மீதி பருதியில் தாங்கும் கோணங்கள் எதுலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கோணங்கள் இது தாங்குது. சிடிங்கிற வட்டவில் அதனுடைய வட்ட பருதியில் தாங்கக்கூடிய ரெண்டு கோணம் எதுலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோணம் டிபிசி, கோணம் டிபிசியும் கோணம் டிஏசி இதுவும் இதுவும் இந்த வட்டவில் அதன் வட்ட மீதி வட்ட பருதியில் தாங்கும் கோணம். இந்த நான் ஒரு நான், சிடிங்கிற நான் அதன் வட்ட மீதி வட்ட பருதியில் தாங்கும் ரெண்டு கோணங்கள். ரெண்டு கோணங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். நமக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் இப்போ ஒரு நான் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த நான் வந்து அதன் ஒரு வட்ட பருதியில் தாங்கக்கூடிய அனைத்து கோணங்களும் சமமாக இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. இந்த கோணங்கள் அனைத்தும் சமமாக இருக்கும். அதே இதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். வட்டவில் சிடிங்கிற வட்டவில் சிடிங்கிற இந்த நான் வந்து அதன் வட்ட பருதியில் தாங்கக்கூடிய ரெண்டு கோணங்கள் எதுலானா இந்த ரெண்டும், இந்த ரெண்டு கோணங்களும் சமமாக இருக்கும். அப்போ அதில் ஒரு கோணம் வந்து 40 டிகிரின்னு நமக்கு தெரியும். அப்போ இன்னொரு கோணம் என்னன்னு நம்ம சொல்லிடலாம், டைரெக்டாக 40 டிகிரின்னு சொல்லிடலாம். அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். கோணம் டிபிசி ஈக்குவல் டு 40 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. கோணம் டிபிசியும் கோணம் சிஏடியும் சமம், 40 டிகிரி. எதனால், வட்டவில் சிடி ஒரே வட்டத்துண்டில் உருவாக்கக்கூடிய அனைத்து கோணங்களும் சமம். அதனால் இந்த ரெண்டு கோணமும் சமம். இந்த கோணத்தின் மதிப்பு 40 டிகிரினா இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 40 டிகிரியாக மாறிடும். இப்போ கோணம் சிஏடி முதல் ரோம் லெட்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது ரோம் லெட்டர் பார்க்கலாம், பிசிடி. பிசிடிங்கிற இந்த கோணத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கிற வரைபடம் என்னன்னு சொல்லிட்டாங்க, வட்ட நாற்கரம் ஏபிசிடிங்கிறது ஒரு வட்ட நாற்கரம். வட்ட நாற்கரம்னாலே நமக்கு தெரியும், எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போது கோணம் ஏ மற்றும் சியை கூட்டும்போது 180 டிகிரி வரும். அதே மாதிரி கோணம் பி மற்றும் டியை கூட்டும்போதும் 180 டிகிரி. இப்போ நமக்கு அதில் கோணம் சியில் இருக்கிற அந்த கோணத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏல இருக்கிற கோணம் நமக்கு தெரியும், இந்த கோணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 40 டிகிரின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா ஏல அமையக்கூடிய கோணம் நமக்கு கிடச்சிடும். அப்போ 40 + 60 = 100 டிகிரி. இதை தான் நம்ம அப்படியே செய்ய போகிறோம். கோணம் ஏ மற்றும் கோணம் சியை கூட்டும்போது 180 டிகிரி. எதனால், வட்ட நாற்கரத்தின் எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதில் கோணம் ஏனா எப்படி ஃபுல் கோணமும் நமக்கு எடுக்கணும், இந்த ஃபுல் கோணத்தையும் நம்ம எடுக்கணும். அப்போ ஃபுல் கோணம் எடுக்கும்போது இந்த 60 + 40 கூட்டும்போது 100 டிகிரி ஆயிரும். கோணம் ஏயின் மதிப்பு 40 டிகிரி + 60 டிகிரி 100 டிகிரி. இப்போது கோணம் ஏயின் மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த கோணம் ஏயின் மதிப்பை இந்த சமன்பாட்டில் பிரதியிடுறோம். 100 டிகிரி + கோணம் சி = 180 டிகிரி. அப்போ கோணம் சியின் மதிப்பு 180 - 100 = 80 டிகிரி. கோணம் சினா நமக்கு என்ன, கோணம் சிங்கிறது இந்த கோணம். இதை தான் நமக்கு பிசிடின்னு கொடுத்துருந்தாங்க. அதை சீனும் நம்ம எழுதலாம், கோணம் பிசிடின்னு நம்ம இந்த கோணத்தை வந்து மார்க் பண்ணலாம். பிசிடியோட மதிப்பு அப்போ நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு, 80 டிகிரி. கோணம் BCD = 80 டிகிரி. ரெண்டு கோணம் கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம 5வது கணக்கு பார்க்க போகிறோம். ஏபி மற்றும் சிடி ஆனது ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் இரு இணையான நான்கள். மேலும் ஏபி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், சிடி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், ஓஎம்
பெர்பெண்டிகுலர் டு ஏபி, அதாவது ஓஎம் வந்து ஏபிக்கு செங்குத்தாக இருக்குது, ஓஎல் சிடிக்கு செங்குத்தாக இருக்குது, இடைப்பட்ட தூரம் எல்எம் ஆனது 7 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் ஆரம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏபி மற்றும் சிடிங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க, ஓவை மையமாக கொண்ட ஒரு வட்டத்தின் 2 இணையான நாண்கள். ஏபி மற்றும் சிடி இணைன்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஏபியின் மதிப்பு 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, சிடியின் மதிப்பு 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதில் ஓஎம் அப்படிங்கிற ஒரு லைன் வந்து வரைகிறாங்க, அது மையத்திலிருந்து ஒரு செங்குத்து கோடு ஏபிக்கு வரைகிறாங்க. அந்த லைன் என்ன, ஓஎம். இந்த அது வெட்டக்கூடிய புள்ளி எம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓஎல், ஓஎல்னு ஒரு கோடு, அதுவும் பெர்பெண்டிகுலர் செங்குத்தாக தான் வரைகிறாங்க, சிடிக்கு செங்குத்தாக வரைகிறாங்க. இப்போது இடைப்பட்ட தூரம், இந்த புள்ளி எல் இது எம்னு சொல்லிட்டாங்க. இந்த எல் எம்மின் மதிப்பு வந்து நமக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க, 7 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எல் எம்மின் மதிப்பு 7 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் ஆரம் காண்க, இந்த வட்டத்தினுடைய ஆரம், ஆரம் கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஆரத்தை வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம். இதில் வந்து வட்டத்தின் மையத்திலிருந்து அதன் பரிதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு புள்ளிக்கும் வரையக்கூடிய கோட்டை தான் நம்ம வந்து ஆரம்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நம்ம அதில் 2 ஆரத்தை வரைய போகிறோம். 2 ஆரம் நம்ம வந்து வரைஞ்சிருக்கிறோம், ஓஏ மற்றும் ஓசி. இந்த 2 புள்ளியும் வட்டத்தின் பரிதியில் இருக்குது. அந்த பரிதியில் இருக்கிற புள்ளியை மையத்தோடு சேர்க்கும்போது அது உருவாகக்கூடியது தான் நமக்கு ஆரம். இப்போ ஓஏ வந்து ஓசி ரெண்டுமே நமக்கு சமமாக இருக்கும். எதனால், அது ரெண்டுமே இந்த வட்டத்தின் ஆரங்கள். ஆரத்தின் மதிப்பை நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் ஓஏவும் ஓசியும் சமம் தான். அந்த ஆரத்தின் மதிப்பு நமக்கு தெரியாது, அதை தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அது ஆர்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். இப்போது ஓஎம்மின் மதிப்பும் ஓஎல்லின் மதிப்பும் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் இந்த 2 செங்கோண முக்கோணத்தையும் வச்சு நம்ம ஆரின் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஓங்கிற புள்ளியிலிருந்து செங்குத்து கோடு, ஓஎம்ங்கிறது பெர்பெண்டிகுலர் டு ஏபி, இது வந்து செங்குத்து கோடுன்னு கொடுத்துட்டாங்க. வட்டத்தின் மையத்திலிருந்து ஒரு நாணிற்கு வரையப்படும் செங்குத்து கோடு அந்த நாணை இருசம கூறிடும். அப்போ மொத்த நாணின் நீளம் 8 சென்டிமீட்டர். அப்போ இருசமமாக பிரித்ததுனா இந்த அளவு நமக்கு என்னவாக இருக்கும், இது 4 சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஓஎல்லும், ஓஎல் வந்து பெர்பெண்டிகுலர் டு சிடி. அப்போது மையத்திலிருந்து நாணிற்கு வரையப்படும் செங்குத்து கோடு நாணை இருசம கூறிடும். அப்போ 6 சென்டிமீட்டரை 2 சமமாக பிரிக்கும்போது நமக்கு அளவு என்னவாக மாறும், இங்கே 3 சென்டிமீட்டர், இங்கேயும் 3 சென்டிமீட்டர்னு சொல்லி கிடச்சிரும். அதில் நமக்கு இந்த செங்கோண முக்கோணத்தை ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் அப்படின்னா, ஓஎம்ஏங்கிற செங்கோண முக்கோணத்தை எடுக்கும்போது இந்த ஓஎம் பகுதியின் அளவு வந்து நமக்கு தெரியாது, எல்எம்மின் அளவு தான் 7 சென்டிமீட்டர்னு தெரியும், ஓஎம்மின் அளவு நமக்கு தெரியாது. அதை நம்ம என்னென்னு வச்சுக்க போகிறோம், எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்க போகிறோம். ஓஎம்மின் அளவை 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓஎல்லின் அளவு என்னவாக இருக்கும், எல்எம் மொத்த அளவு 7 சென்டிமீட்டர், அதில் இந்த பகுதி மட்டும் எக்ஸுன்னு வச்சுருந்தோன்னா ஓஎல்லின் மதிப்பு என்னவாக இருக்கும், 7 - எக்ஸுன்னு சொல்லி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண ஆரங்கள் ரெண்டையும் எடுத்து எழுதிக்கலாம். ஓஏ மற்றும் ஓசிங்கிற ஆரம் வரைஞ்சிருக்கிறோம், அந்த ஆரம் மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்குறோம், 6 சென்டிமீட்டர்னு சொல்லி வச்சுருக்குறோம் எண்க அப்படின்னு சொல்லி. ஓஏ மற்றும் ஓசி ரெண்டுமே சமம், எதனால், அது ரெண்டுமே ஆரங்கள். அதில் ஓஎம்மின் மதிப்பு வந்து நமக்கு தெரியாது, எல்எம்மின் மதிப்பு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க 7 சென்டிமீட்டர். ஓஎம்மின் மதிப்பு நமக்கு தெரியாது, ஓஎல்லின் மதிப்பும் தெரியாது. இப்போ ஓஎம்மின் மதிப்பை நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம், எக்ஸுன்னு சொல்லி எடுத்துருக்குறோம். ஓஎல்லின் மதிப்பு அப்போ என்னவாக இருக்கும், இது மொத்தம் 7 அப்படின்னா இந்த பகுதி மட்டும் எக்ஸு, அப்போ மீதி பகுதி 7 - எக்ஸ். ஓஎல் ஈக்குவல் டு 7 - எக்ஸ் என்க ரெண்டு மதிப்புகளையும் எடுத்துக்கிட்டோம். இப்போது செங்கோண முக்கோணம், 2 செங்கோண முக்கோணத்தை எடுத்து பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துருக்கோம், செங்கோண முக்கோணம் ஓஎல்சி, ஓஎல்சின்ற இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துருக்குறோம். செங்கோண முக்கோணத்தில் கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். அப்போ ஓசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎல் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎல் ஸ்கொயர். அப்போ ஓசியின் மதிப்பு நம்ம என்னென்னு வச்சுருக்கிறோம், ஆறுன்னு வச்சுருக்குறோம். ஓசிக்கு ஆறுன்னு மதிப்பு பிரதிட்டுருக்குறோம், ஓஎல்லின் மதிப்பு 7 - எக்ஸ் அதையும் பிரதிட்டுருக்குறோம், 7 - எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎல்லின் மதிப்பு, சிஎல்லின் மதிப்பு நமக்கு தெரியும் 3 சென்டிமீட்டர், அந்த மதிப்பையும் பிரதிட்டுருக்குறோம். இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுக்கு நம்ம என்ன இது விதி பயன்படுத்துகிறோம், a - b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a - b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + b² - 2ab இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இதை விரிச்சு எழுதுகிறோம். 7² + x² - 2ab 2×7 = 14x + இந்த 3² 9. இப்போது
ஏழு ஸ்கொயர் 49 ஆயிடுச்சு. 49 ப்ளஸ் 9 58 சொல்லி மதிப்பு கிடச்சிருக்குது. இதில் சமன்பாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், 58 மட்டும் வலது பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இடது பக்கம் கொண்டு வரோம். ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 14x ஈக்குவல் டு 58 சொல்லி சமன்பாடு 1 உருவாக்கியாச்சு. இப்போ ரெண்டாவது செங்கோண முக்கோணம் நம்ம எடுக்க போகிறோம். செங்கோண முக்கோணம் ஓஎம்ஏவில், செங்கோண முக்கோணம் ஓஎம்ஏவில் இதுலேயும் கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். அப்போ ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎம் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎம் ஸ்கொயர். அப்போ ஓஏ மதிப்பு ஆர், ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎம்மின் மதிப்பு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎம்மின் மதிப்பு 4. அப்போ ஆர் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் எந்த சைடு கொண்டு வரோம், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16ங்கிறத சமன்பாடு 2னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சமன்பாடு 2 நம்ம என்ன பண்ண போகிறோம், சமன்பாடு 1 போய் பிரதியிட போகிறோம். சமன்பாடு 1 ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிற இந்த பகுதிக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கான இந்த மதிப்பை நம்ம பிரதியிட போகிறோம். சமன்பாடு 2 சமன்பாடு 1 பிரதியிட. அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் சமன்பாடு 1 ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 16ங்கிற மதிப்பை பிரதிடுறோம். இப்போ இதுக்கு பதிலாக 16னு போட்டோன்னா 16 ப்ளஸ் 14 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 58. அப்போ 14 எக்ஸ் ஈக்குவல் டு 58 மைனஸ் 16. அப்போ 14 எக்ஸ் ஈக்குவல் டு 42. இப்போ 14 எக்ஸ் ஈக்குவல் டு 42. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 42 பை 14 எக்ஸ் மதிப்பு இப்போ நமக்கு கிடச்சிருக்குது 3. நமக்கு தேவையானது என்ன, ஆரின் மதிப்பு, ஆரத்தின் மதிப்பு தான் தேவை. ஸோ எக்ஸ் மதிப்பை நம்ம சமன்பாடு 2 போய் பிரதிடுறோம். சமன்பாடு 2 பிரதிட எக்ஸ் மதிப்பை. ஸோ ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16ங்கிறது தான் சமன்பாடு 2. அதில் எக்ஸ் மதிப்பை பிரதிடுறோம். அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, ஆர் ஸ்கொயர் மைனஸ் 9 ஈக்குவல் டு 16. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 ப்ளஸ் 9. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25, ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25. இப்போ ஆரின் மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்குது, 5னு சொல்லி கிடச்சிருக்கு. ஆரம் தான் நமக்கு கேட்டிருந்தாங்க, வட்டத்தின் ஆரம் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு ஆன்சர். இப்போது நம்ம 6வது கணக்கு பார்க்க போகிறோம். பாலத்தின் வளைவின் அளவுகள் கொடுக்கப்பட்டது. இங்கு வளைவின் அகலம் 6 மீட்டர் மற்றும் வளைவின் அதிக அளவு உயரம் 2 மீட்டர் எனில் வளைவை உள்ளடக்கிய வட்டத்தின் ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த வளைவு கொடுத்துருக்குறாங்க. இந்த வளைவு என்ன அப்படின்னா ஒரு பாலம். இந்த பாலத்தின் அதிக அளவு அதாவது வளைவின் அகலம், மொத்த அகலம் வந்து 6 மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மற்றும் வளைவின் அதிக அளவு உயரம் அதாவது சென்டரில் அதோடைய உயரம் வந்து என்னவாக இருக்குது, 2 மீட்டராக இருக்குது. எனில் இந்த வளைவை வட்டமாக கொண்ட உள்ளடக்கிய வளைவை உள்ளடக்கிய வட்டத்தின் ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த வளைவை உள்ளடக்கிய வட்டம் ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம வரையலாம். இப்போது நம்ம இந்த வளைவை உள்ளடக்கிய ஒரு வட்டம் வந்து வரைஞ்சாச்சு. இந்த வட்டத்தின் மையப்புள்ளி இப்போ இங்கே இருக்கிறதா வச்சுக்கலாம், ஓ அப்படிங்கிற மையப்புள்ளி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மையப்புள்ளியிலிருந்து இந்த வட்டத்தின் ஆரம்ங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த வட்டத்தின் ஏதேனும் பரிதியில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியை மையத்தோட ஜாயின் பண்ணும்போது உருவாகக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆரம்னு சொல்லி சொல்லுவோம். இப்போது ஓவையும் ஏயையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, ஓவையும் ஏயையும் ஜாயின் பண்ணோன்னா இது ஒரு ஆரம். அதே மாதிரி இந்த ஓசிங்கிறதும் ஒரு ஆரம் தான், ஓசிங்கிறதும் ஒரு ஆரம் தான், ஓஏங்கிறதும் ஒரு ஆரம் தான். ரெண்டுமே வட்டத்தின் பரிதியில் இருக்கிற ரெண்டு புள்ளிகள் மையத்திலிருந்து ஜாயின் பண்ணும்போது ஓஏவும் ஓசியும் நமக்கு சமமாக தான் இருக்கும். இதில் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏபிங்கிறத இப்போ இந்த வட்டத்தின் என்னவாக இருக்கும், ஏபிங்கிறது இந்த வட்டத்தின் ஒரு நாணிற்கு நம்ம மையத்திலிருந்து ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். செங்குத்து கோடு வரையும் போது அந்த செங்குத்து கோடானது அந்த நாணை என்ன செய்யும், இருசமமாக பிரிக்கும். அப்போ நாணின் அளவு நமக்கு கொடுத்துட்டாங்க, ஏபியின் அளவு என்ன, 6 மீட்டர். அப்போ அந்த 6 மீட்டரை இந்த செங்குத்து கோடு 2 பிரிக்கும். அப்போ இந்த அளவு என்னவாக இருக்கும், 3 3னு சொல்லி இருக்கும். இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, வளைவை உள்ளடக்கிய வட்டத்தின் ஆரம். அப்போ வட்டத்தின் ஆரம் ஓஏவின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த செங்கோண முக்கோணத்தை எடுக்க போகிறோம். ஓடிஏ அப்படிங்கிற இந்த செங்கோண முக்கோணத்தை எடுக்க போகிறோம். செங்கோண முக்கோணத்தில் ஏடியின் மதிப்பு நமக்கு தெரியும், ஓஏவின் மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இந்த இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசியின் மதிப்பு தான் நமக்கு 2 மீட்டர்னு தெரியும். இந்த பகுதி என்னன்னு நமக்கு தெரியாது. அதாவது ஓடியின் மதிப்பை
எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எக்ஸ் மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓடியின் மதிப்பு, அப்போ ஓசியின் மதிப்பு, ஆரத்தின் மதிப்பு என்னவாக இருக்கும்? ஆரம் ஓஏவும் ஓசியும் சமமாக இருக்கும். அதில் ஓஏவின் மதிப்பு எதுவுமே நமக்கு தெரியாது, ஆனால் இந்த ஓசியில் சிடியின் மதிப்பு நமக்கு தெரியும், 2 மீட்டர். அப்போ ஓடியின் மதிப்பை எக்ஸ் மீட்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓசியின் மதிப்பு என்னவாக இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 2. இந்த பகுதியையும் இதையும் கூட்டினோன்னா ஓசி கிடச்சிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது தான் இந்த வட்டத்தின் ஆரம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். அப்போ ஓசியும் ஓஏவும் சமம். அப்போ ஓசியின் மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் 2னா ஓஏவின் மதிப்பும் என்னவாக இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 2ஆக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்தோம் அப்படின்னா, செங்கோண முக்கோணம் ஓடிஏயில் இது இந்த ஓஏவின் மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் 2, ஓடியின் மதிப்பு எக்ஸ் மீட்டர், ஏடியின் மதிப்பு 3. இதிலிருந்து எக்ஸ் மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தி எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிச்சி இந்த ஆரத்தின் அளவான எக்ஸ் ப்ளஸ் 2ல போய் நம்ம பிரதியிட போகிறோம். இதை நான் சொன்ன எல்லாத்தையும் இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓவை மையமாக கொண்ட வட்டம் வரையப்பட்டது. ஓவை மையமாக கொண்ட ஒரு வட்டம் வரையப்பட்டது. மையத்திலிருந்து ஓடி அப்படிங்கிற குத்துக்கோடு எக்ஸ் மீட்டரில் வரையப்படுகிறது. ஓடிங்கிறத நம்ம என்ன அளவாக எடுத்துக்கிறோம்? எக்ஸ் மீட்டர்னு வச்சு ஒரு குத்துக்கோடு வரைஞ்சி அதை அதிலிருந்து நம்ம ஓசிங்கிற ஆரத்தை உருவாக்கியிருக்கிறோம். இப்போ ஓஏவும் ஓசியும் என்னவாக இருக்கும்? சமமாக இருக்கும். ஓசியின் மதிப்பை எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறோம்? இது 2 மீட்டர், இது எக்ஸ் மீட்டர். ஓசியின் மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ ஓஏவும் என்னவாக தான் இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 2வாக தான் இருக்கும். அப்போ ஓஏ ஈக்குவல் டு ஓஏ ஈக்குவல் டு ஓசி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. ரெண்டுமே இந்த வட்டத்தின் ஆரங்கள். அதில் ஏபியின் மதிப்பு நமக்கு தெரியும், அது வந்து ஒரு நான் நம்ம எடுத்துருக்குறோம், இந்த வட்டத்தின் நானாக எடுத்துருக்குறோம். அப்போ ஏபியின் மதிப்பு 6 மீட்டர்னால் ஏடி ஈக்குவல் டு டிபி ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? 6/2. இதனால் மையத்திலிருந்து வரையும் குத்துக்கோடு நாணை, மையத்திலிருந்து வரையும் குத்துக்கோடு நாணை இரு சமமாக பிரிக்கும். அதனால் 6 மீட்டரை 2ஆல் வகுக்கும்போது 3 மீட்டர். அப்போ ஏடி ஈக்குவல் டு டிபி ஈக்குவல் டு 3னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம செங்கோண முக்கோணம் ஓஏடியை எடுக்கிறோம். ஓடிஏ செங்கோண முக்கோணம் ஓடிஏயில் பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்த போகிறோம். கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். அப்போ ஓஏ ஸ்கொயர், ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர், ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். அப்போ ஓஏவின் மதிப்பு நமக்கு தெரியும், எக்ஸ் ப்ளஸ் 2. ஓஏவின் மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஓஏவின் மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் 2, ஓடியின் மதிப்பு எக்ஸு, ஏடியின் மதிப்பு 3. இந்த 3ஐயும் பிரதிடுறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். இதுக்கு நம்ம என்ன இது பயன்படுத்துகிறோம், விதி பயன்படுத்துகிறோம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்முலா பயன்படுத்தி இதை விரித்து எழுதுகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 4x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9. வலது பக்கம் இருந்த எக்ஸ் ஸ்கொயரை இடது பக்கம் கொண்டு வரோம், அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. இப்போ எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயரும் நமக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த எக்ஸ் டேர்மை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு நம்பர் எல்லாம் அந்த சைடு கொண்டு வர்றோம். 4x ஈக்குவல் டு 9 - 4. அப்போ 4x ஈக்குவல் டு 5, எக்ஸ் ஈக்குவல் டு 5/4. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன? எக்ஸின் மதிப்பு தான். நமக்கு தேவையானது ஆரம் ஓஏவின் மதிப்பு. அப்போ ஓஏ ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு தெரியும், ஓஏ ஈக்குவல் டு ஓசி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ அந்த இதில் போய் எக்ஸின் மதிப்பை பிரதிடுறோம். எக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு விட்டுறக்கூடாது, இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக நம்ம பண்ணணும். எக்ஸின் மதிப்பு 5/4 + 2. 4 மீச்சியமாவாக எடுத்தோன்னா 4 × 2 = 8. அப்போ 5 + 8/4, அப்போ இதை கூட்டும்போது 13/4. 13 ஐ 4ஆல் வகுக்கும்போது 1 × 4 = 4, 3 × 4 = 12, மிச்சம் 1 வச்சு 0 சேர்த்தோன்னா 10 ஆகும். 10 × 2 = 8, மிச்சம் 2 = 20, 5 × 4 = 20, 3.25 மீட்டர். இப்போ நம்ம ஆரம் ஓஏ ஈக்குவல் டு ஓசி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2வின் மதிப்பு, ஆரத்தின் மதிப்பு ஓஏ ஈக்குவல் டு 3.25 மீட்டர். இதுதான் நமக்கு ஆன்சர்.